ஸ்டார் நெட்ஒர்க் இந்தியா சார்பாக தொடங்கப்பட்டிருக்கும் புத்தம் புதிய சேனல் தான் இந்த விஜய் மியூசிக் சேனல் இந்த விஜய் மியூசிக் சேனலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க மேலும் பல வீடியோக்களை உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் பெற இந்த சேனல் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிருச்சு ஸோ டிடிஹெச் மற்றும் சில கேபிள் டிவிக்களில் வந்திருக்காது ஆனால் ஒரு சில தனியார் கேபிள் டிவி நிறுவனங்களில் மட்டும் இந்த சேனலை எடுத்திருக்காங்க கூடிய விரைவில் டிடிஹெச் மற்றும் விடுபட்ட கேபிள்களிலும் வந்துடும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இது வந்து ஃப்ரீ சேனலாக அல்லது பெய்டு சேனல் அப்படின்னு இது முழுக்க முழுக்க ஒரு கட்டண சேனல் விஜய் மியூசிக்கோட சேனல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா மட்டும்தான் ஒரு ரூபா ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் வரி இதோட சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு ஒன் ஹர்பாக சம்திங் வரும் முன்னாடியே சொல்லிட்டேன் விஜய் மியூசிக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சில தனியார் கேபிள் டிவி நிறுவனங்களில் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸோ இப்போதைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகளில் எந்த விஜய் மியூசிக் சேனலை இருக்காங்க எந்த நேரத்திற்கு என்ன பெயரில் என்ன சிறப்பான நிகழ்ச்சிகள் இதில் தராங்க அப்படின்ற முழுவித தகவலும் பார்க்கலாம் இந்த விஜய் மியூசிக் பற்றிய மேலும் பல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க அந்த லிங்க்கில் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் ஃபோட்டோஸ் மற்றும் அஃபீஷியலாக விஜய் டிவி கிட்டேருந்து என்னென்ன நமக்கு அப்டேட் வந்திருக்கு விஜய் மியூசிக் ஆனது இன்னும் எந்தெந்த டிடிஹெச் மற்றும் கேபிளில் வரப்போகுது அப்படின்ற முழுவித தகவலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் விஜய் மியூசிக்கானது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் சொல்லிக்கூடிய அளவுக்கு ஹேங்கர்ஸ் எல்லாம் கிடையாது அதனால் ஹேங்கர்ஸ் இல்லாததினால இந்த நிகழ்ச்சிகள் மிக மிக குறைவாகவே உங்களுக்கு தராங்க சொல்லிக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான நிகழ்ச்சிகள் அவங்க எதுவும் பண்ணலை ஸோ இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி விஜய் மியூசிக்கோட மைனஸ் அண்டு ப்ளஸ்ஸை பார்த்துடலாம் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ குவாலிட்டி மற்றும் பிக்சர் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது ஸோ இவங்க பண்ணக்கூடிய கிராஃபிக்ஸ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்குது இந்த கிராஃபிக்ஸ் குவாலிட்டியை அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சேனல் லான்ச் ஆகும்போது ஒரு ப்ரொமோ அனிமேஷன் கொடுத்தாங்க ஸோ இப்போ கூட விஜய் டிவியில் இந்த விஜய் மியூசிக் ஆட் நீங்கள் பார்க்கலாம் அதாவது இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்கள் கொண்ட விஜய் மியூசிக்னு உருவாக்கப்பட்ட ஒரு கார்ட்டூன் அது சரி வாங்க என்னென்ன நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறாங்க அப்படின்ற டீட்டெயிலை தெளிவாக பார்க்கலாம் காலையில் காஃபி காஃபி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்புறாங்க அடுத்ததா ஹாப்பி பர்த்டே மக்கள்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்புறாங்க இது பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததா மதியம் மேட்னி ஆட்டம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்புறாங்க மாலையில் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் இரவில் சரிக்கம்மப்பா அப்படின்ற நிகழ்ச்சியும் ஒளிபரப்புகிறாங்க விஜய் மியூசிக் சேனலை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க ஸோ ஒரு மியூசிக் சேனலும் எடுக்காத ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஒரு படத்தை அனிமேஷன் வழியாக மூன்று அல்லது நான்கு நிமிடங்களுக்குள் சொல்லிடுறாங்க ஸோ முன்னாடி பார்த்துருப்போம் ஜிகிலு ஜிகிலு ஜிங் ஜிங் ஜிகிலு ஜிகிலு ஜிங் ஜிங் அப்படின்ற ஒரு சாங் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரொமோவாக பண்ணியிருக்காங்க அடுத்ததா விஜய் மியூசிக்ல இருக்கக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் அதாவது இது சிறப்பு நிகழ்ச்சிகள் ஃபர்ஸ்ட் கண்ணா பாட்டு பாட ஆசையா இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பின்னணியில நிறைய பேர் பாடலாம் அதாவது நீங்கள் யார் வேணும்னாலும் இதில் பங்கேற்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடியோ இந்த சேனலின் ஓரத்தில் மொபைல் வழியாக காண்பிக்கப்படும் அடுத்ததா எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் முன்னாடி பார்த்தது ஒரு சாங்கை பாடுறது ஆனால் இது அதே மாதிரி தான் டான்ஸ் ஆடுறது கிட்டத்தட்ட டிக்டாக் மாதிரி அந்த சேனலோட ஓரத்தில் மொபைலில் உங்களுக்கு காண்பிக்கப்படும் அடுத்ததாக சிக்கு புக்கு இந்த சிக்கு புக்கு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முப்பது வினாடிக்கு ஒரு சாங்கை போடுவாங்க அந்த சாங் எந்த ஒரு வரியில் நிற்குதோ அதாவது எந்த ஒரு வேர்டில் நிற்குதோ அந்த வரியிலிருந்து இன்னொரு சாங் ஸ்டார்ட் ஆகும் இதே மாதிரி முப்பது செகண்டுக்கு ஒரு முறை அந்தந்த வரியிலேருந்து சாங்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும் ஸோ இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு சேனல் நிறுவனமும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுக்கலை அது மட்டும் இல்லாமல் இசை அமைப்பாளர் மற்றும் நலிந்த கலைஞர்களுக்கு ஒரு சில வாய்ப்பை இந்த சேனல் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது